ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் குரு பகவான் வந்து மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு நவம்பர் மாதம் பயிற்சி ஆறாரு இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அகத்தியர் ஜீவனாடி ஜோதிடர் மிஸ்டர் பாபு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆஸ்ட்ரோவேட் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகசில் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லுவேன் சார் ரிஷபராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்

இவங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு போகிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து வேலையில் இருக்கவங்க கவனமாக வேலை செய்யுங்க கவனக்குறைவாக வரும் மந்த வைக்கும் சில சமயம் வந்து அவங்களுக்கு ஞாபகத்தை குறைக்கும் அது இல்லாமல் சனியாக பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால ஒரு மந்தமான நிலைமைகள் ஏற்படுத்தி வேலையிலேருந்து அவங்க போகிறதுக்கான வழிகள் வேலையிலேருந்து விட்டு வெளியே வர்றது ரெண்டாவது வேலையிலேருந்து பதவி மாறுது எந்த கவர்மெண்டில் இருக்கிறவங்களோட பதவிகள் வந்து பறி போகிறது அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் திருமணம் தடை வசதிகள் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு அப்புறமா பாருங்கள் ஸோ இந்த வருஷம் வேணாம் நெக்ஸ்ட் இயர் இப்போ திருமணம் பார்க்கணும் வழி பண்ணணும் அதெல்லாம் ஏப்ரலுக்கு அப்புறமா பாருங்கள் புது வேலை முயற்சிகள் புது பிஸ்னஸ் புது வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவங்கெல்லாம் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது சனியோட வக்கரம் நிவர்த்தி ஆகிடும் அது இல்லாமல் குருவோட வக்கரமாகி திரும்ப நிவர்த்தி ஆக சொல்ல இவங்க நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக இவங்களுக்கு வந்து கிருத்திகை ரோகிணி இந்த ரெண்டு நட்சத்திரமே ரொம்ப பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது ஸோ குரு பிரீத்தி பண்ணிக்கினா அவங்க பிரச்சனை வந்து அதே நேரத்தில் கிருத்திகை ரோகிணி வந்து வழி பண்ணிக்கணும் அதே நேரத்தில் மிருகசேஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற மாதிரியாக இருக்கிறதுனால மிருகேஷமாக பரிகாரம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் மிருகசீஷத்துக்கு ஓரளவுக்கு அவங்கள ரிலீஸ் ஆகிறது பார்க்கலாம் ஓரளவுக்கு வந்து முன்னாடி போல் இருக்காது கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு சில வேலைகள் மாற்றங்கள் சில இடத்துல வேலைகள் கிடைக்கிறது வழிகள் அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எந்த ராசிக்காரங்கள் கண்டிப்பா பிரீத்தி பண்ணிக்காங்கன்னு சொல்றேன் குருமார் இந்த வருடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாகவே அமையும்னு சொல்லியிருக்காரு